ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்துக்காக ஒரு முக்கியமான வீடியோ அதுவும் உரம் பற்றின வீடியோ உங்கள் கார்டன் மட்டும் எப்படி செழிப்பாக இருக்குது இவ்வளோ நிறைய பூக்கள் பூக்குது என்ன உரம்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எக்கச்சக்கமான வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன் நான் எப்போவுமே பெஸ்ட்டாக நினைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட்டு உரம்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்க்குறேன் இந்த உரம் எல்லாருக்குமே கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய உரம் தான் கிடைக்காது அப்படின்றவங்க கூட இதை நீங்கள் தாராளமாக சீக்கிரமாகவே ரெடி பண்ணிடலாம் அதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் அதோடைய லிங்க்கு வந்து நான் அந்த கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணுறேன் அதையும் நீங்கள் பார்த்து அதே மெத்தடில் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் கிடச்சா இந்த மெத்தடையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் எப்போவுமே நர்சரியிலையாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிற கடைங்களில் எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு உரம் தான் நான் என்னுடைய மாடி தோட்டத்துக்கு இன்னைக்கு நேற்று இல்லைங்க ஏன்னா செடிங்கள் வளர்க்க ஆரம்பிச்சதுலேருந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமாக இந்த உரத்தை நான் கொடுக்காம இருக்கவே மாட்டேன் எங்கள் வீட்லேயும் அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க அதை தான் நான் கொடுத்துருக்கேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் உரம் இல்லாமல் நம்ம மாடி தோட்டத்தை எளிமையாக இப்போ இல்லைங்க அந்த காலத்துலேருந்தே வச்சுட்டு வந்த ஒரு உரம் தான் ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியது நர்சரியிலலாம் நான் எப்பொழுதுமே வருஷத்துக்கு ரெண்டு முறை நான் வாங்கிட்டு வந்துடுவேன் ஒரு மூட்டையாவது கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து என்னுடைய மாடி தோட்டத்துக்கு எல்லா செடிங்களுக்கும் அடி உரமாக கொடுத்துருவேன் அடுத்த ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி மேல் உரமாகவும் கொடுத்துருப்பேன் செடிங்கள் நீங்கள் புதுசாக வைக்கிறீங்க மண்கலவையாக இருக்கட்டும் அந்த மண்கலவையில் பொழுது இதை தாராளமாக ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க ஆனால் அதை வந்து நீங்கள் தெரிஞ்சு கரெக்டான டைம்ல நீங்கள் கொடுக்கணும் அப்படி கொடுத்தாலே சத்தியமாக சொல்கிறேன் உங்கள் பூக்கள் எல்லாம் நல்லா பிரைட்டா நல்லா பெரிய பெரிய பூக்களாக பூக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப குட்டி குட்டியாக பூக்கிற செடிங்கள் இலைங்கள் எல்லாமே அவ்வளோ பச்சை பசியல் இருக்கும் இது தாங்க என்னுடைய மாடி தோட்டத்துக்கு ஃபஸ்ட்டு ரீசனு இதுதான் என்னுடைய சீக்ரெட்னே சொல்லலாம் இன்னைக்கு நேற்றுல நான் ஃபஸ்ட்டுலேருந்தே இந்த எல்லா வீடியோவில் சொல்லிட்டு வர ஒன்று எனக்கு பெஸ்ட்டாக இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ஆட்டு மாட்டு தொழு உரம் தான் அது ஆடு மக்கியே உரமாக இருக்கலாம் இல்லை மாட்டு சாணத்தோட நல்ல மக்கிய உரமாக இருக்கணும் அதை நம்ம கார்டனுக்கு எல்லா செடிங்களுக்கும் கொடுக்கலாம் நான் தரையில் வச்சு வளர்த்த அந்த டைம்லேயும் சரி இல்லை மாடி தோட்டத்தில் யூஸ் பண்ணும்போதும் சரி எங்கள் வீட்லேயும் நிறைய ஆடு மாடெல்லாம் வளர்த்துருந்தாங்க இப்போ ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸாக தான் கிடையாது அது வரைக்கும் இருந்தப்போ எங்கள் வீட்டில் இதை மட்டும்தான் எங்களுடைய செடிங்கள் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வரும் இப்போவும் அதே தான் எங்கள் வீட்லேயும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அவ்வளோ சூப்பராக போகும் இப்போ இல்லைனா கூட எல்லாத்தையும் ஆடு மாடெல்லாம் விற்றுட்டாங்க இருந்தாலும் தெரிஞ்சவங்க பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட வாங்கி கண்டிப்பாக கொடுக்குற உரம் தான் இது நானும் நர்சரியில் வாங்கிட்டு வந்துடுவேன் ஒரு மூட்டை பார்த்திங்கன்னா ஒரு நூறு ரூபாய் கிடைக்குது ரொம்ப விலையும் கம்மிங்க நிறைய உரங்கள் செடிங்களுக்கு கொடுக்கணும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொடுத்துடணும் பொழுது இந்த உரத்தை நீங்கள் தாராளமாக தேர்ந்தெடுக்கலாம் விலையும் ரொம்ப ரொம்ப கம்மி உங்களுக்கு அதோடைய பலன் அதிகம் தான் சொல்லுவேன் ஒரு கைப்பிடி உரத்துலன்னு பார்த்தீங்கன்னா இந்த தொழு உரம் வந்து நல்ல மக்கிய மாட்டு உரமாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறீங்கன்னா அதை நீங்கள் கொடுக்கலாம் இல்லை ஆட்டோட பிடுக்க நல்லா மக்கனதா இருக்கணும் இப்போ இந்த தொட்டியில் போட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா மேக்சிமம் மூணு மாதத்துலேருந்து நாலு மாதம் நல்லா மக்கிய ஆட்டோடைய புடுக்கையை தான் போட்டிருக்காங்க எந்த அளவுக்கு நல்லா மக்கிய அந்த வேர் பகுதியில் வேற எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாம மண்ணை லைட்டாக கிளறிட்டு நீங்கள் உடச்சும் போடலாம் இல்லை முழுசு முழுசா தான் போட முடியுது அப்படின்னா கூட இன்னும் நல்ல மக்குனதான் இருக்கணும் அதை நீங்கள் போட்டு விட்டுட்டாலே அவ்வளோ செழிப்பாக இருக்கும் நீங்கள் டைரெக்டாக சாணம் வந்து புதுசாக கிடைக்குது அப்படின்னும் பொழுது அதை அப்படியே போடாதீங்க ஒன்று அமிர்த கரைசல் இருக்கு இல்லையா ஜீவாமர்தம் இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரெஷ்ஷான சாணத்தை அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை காய வைக்கிறது எப்படி எப்படி நம்ம அதை வரட்டி மாதிரியோ எப்படி செய்யறதுன்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நல்ல சாணத்தை மக்க வச்சுக்கோங்க அதை நீங்கள் உங்கள் செடிங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் உங்கள் வீட்டுக்கிட்ட வர மாடுங்களுக்கு வீட்டில் இருக்க பழமோ இல்லை சாதம் அடித்த தண்ணியோ கூட நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்ம வீட்டு வாசல்லே போட்டுட்டு போயிடுவாங்க அதை நான் எப்பொழுதும் கலெக்ட் பண்ணி வச்சுக்குவேன் ஏற்கனவே வீடியோவில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வந்து பார்த்திங்கன்னா நான் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தது ஒரு மூட்டை நூறுரூபான்னு சொல்லிட்டு நான் எப்பொழுதுமே மண் கலவையாக இருக்கட்டும் தொழு உரம் எல்லாமே தனித்தனியாக வாங்கி தான் என்னுடைய மாடி தோட்டத்துக்கு மிக்ஸ் பண்ணிப்பேன் கொக்கோ பீட்டிலேருந்து எல்லாமே தனியாக வாங்கிக்குவேன் இப்படி தான் என்னுடைய மாடி தோட்டத்துக்கு மண்கலவையிலிருந்து இந்த தொழு உரமும் அப்படி தான் நான் வருஷத்துக்கு ரெண்டு முறையாவது என் செடிங்களுக்கு கொடுக்காம இருக்கவே மாட்டேன் எல்லா விதமான செடிங்களுக்கு கொடுத்துருவேன் இந்த தொழு உரம் பார்த்தீங்கன்னா வெயில் காலத்துல கொஞ்சம் நல்ல மக்குனதாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொடுத்தாலே போதும் அதே மழை காலத்துக்கு நெஜமாவே கொடுக்கணுங்க மழை காலத்துல செடிங்கள் வந்து அவ்வளோ ஒரு குளிர்ச்சி தன்மையோட இருக்கும் குளிர்காலத்துலேயும் சரி அந்த டைம்ல இந்த தொழு உரம் வந்து ஒரு சூட்டு தன்மை இருக்கும் அதை நம்ம வேர் பகுதியில் கொடுக்கும் பொழுது அந்த சூட்டை செடிங்கள் வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோம் செடிங்கள் வந்து குளிர்லேயும் சரி மழையிலும் ரொம்ப பூச்சி தாக்குதலாம் எதுவுமே இல்லாமல் செழிப்பாக வளருவாங்க உங்கள் வீட்டுக்கிட்ட இல்லை கடைகள்லாம் மண்புழு உரம்லாம் கிடைக்கல அப்படின்னும் பொழுது நீங்கள் இதை ஒன்று செஞ்சாலே போதும் மண்புழு உரமும் இந்த மக்கிய சாணத்துல இருந்து தானே தயாரிக்கிறது இதை நீங்கள் உங்கள் கார்டனில் கண்டினியூஸாக வருஷத்துக்கு ஒரு ரெண்டு முறையோ அடி உரமா இல்லை மேல் உரமாக நீங்கள் கொடுத்துட்டே வரும் பொழுது மண்புழு உரத்தை நம்ம மூட்டை மூட்டையாக வாங்க வேண்டியதில்லைங்க இந்த ஒரு மூட்டையை வாங்கும் பொழுதே ஒரு கைப்பிடி அளவு ஒரு செடிக்கு போதுமான அளவு இந்த கலவையை நம்ம கரெக்டான விதத்தில் கொடுத்துட்டோம்னா நிறைய மண்புழுக்கள் தானாகவே மண்ணில் உருவாகிடும் உங்கள் கார்டன்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் கிராமப்புறத்துலலாம் மண்ணோட தன்மை பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும் எந்த ஒரு செடி வச்சாலும் சூப்பராக செழிப்பாக வருவாங்க அதுக்கு காரணம் இது தாங்க நிறைய சாணத்தை வாசல்ல தெளிப்பாங்க அது மட்டும் இல்லாம அந்த வாசலுக்கு பக்கத்துலேயே ஒரு மல்லி செடியோ இல்ல முள்ள செடி ஜாதி செடின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் கண்டிப்பா இருக்கும் வாசலை பசுமையாக இருக்கிறதுக்கு இந்த பசுஞ்சாணத்தை நல்லா வாசலை தெளித்து கோலம் போடுவோம் இல்லையா அதை கழுவி தள்ளுறது அந்த செடி பக்கமாக தான் இருக்கும் அதை நிறைய நுண் ஊட்டத்தை அந்த செடி வாங்கி நிறைய பூக்கள் பூப்பாங்க நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள் என்ன உரம் கொடுத்தீங்கன்ட்டு நான் எதுவுமே கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லுவாங்க இப்போ பூக்கிற பூ இந்த பூவை நீங்கள் லாஸ்ட் இயரை கூட பார்த்துருக்கலாம் என்னுடைய தங்கச்சி வீட்டில் அங்க நிறைய பூக்கள் இது தான் பூ திறந்தது என்ன கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இததான் சொன்னாங்க வாசல் கழுவுற அந்த சாணத்தோட தண்ணியா இருக்கட்டும் டீத்தூள் நம்ம கடைங்களில் இல்லையா வேஸ்டா இருக்கக்கூடிய டீத்தூள் மட்டும் தான் அவங்க இதை கொடுத்துட்டே வந்தாங்களாம் எந்த அளவுக்கு பூக்கள் இந்த ரோஜா மட்டும் இல்லை அவங்க வீட்டில் இருக்க எல்லா செடிங்களும் அவ்வளோ செழிப்பா இருக்கும் இந்த வீடியோ ஷூட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வெயில் காலத்துல தான் எடுத்தது அவ்வளோ செழிப்பா இருக்கு பாருங்க இந்த மாட்டு சாணத்தை நம்ம வாசல்லாம் தெளிக்கிறத பார்த்துருப்பீங்க ஆனால் அந்த இடம்லாம் நல்ல ஒரு குளிர்ச்சியாக இருக்கும் எந்த இடத்துல குளிர்ச்சி அதிகமாக இருக்கும் அந்த மண்ணில் நல்ல நுண் ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கும் நுண் உயிரிகள் நிறைய இருக்கிறதால எந்த விதை போட்டாலும் நல்லா சூப்பராக வந்து நிறைய ஈடு கொடுப்பாங்க இதை நீங்கள் உங்கள் கார்டனில் ட்ரை பண்ணுறதுக்கு மறக்காதீங்க தரையில் வச்சுருந்தாலும் இந்த அமிர்தக்கரைசல் இது மாதிரி நீங்கள் கொடுக்கலாம் இல்லை மாடி தோட்டத்தில் வச்சுருக்கீங்க அப்படின்னும் பொழுது இந்த மக்கிய எருக்கலையா அதை நீங்கள் வீட்டில் கிடச்சாலும் மக வச்சுக்கோங்க இல்லை நர்சரியில் கிடச்சாலும் வாங்கிட்டு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு மழை காலத்தில் கண்டிப்பாக கொடுங்க வெயில் காலத்தில் நிறைய உரம் கொடுக்கணும் செடி எக்கச்சக்கமாக வச்சுருக்கேன் அப்படின்னும் பொழுது இதை ஒரு கையளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் நல்லா இதை போட்டுட்டு கொஞ்சமாக கோமியம் கிடச்சா எடுத்துக்கோங்க அதை எடுத்துக்கிட்டு வெள்ளம் ஒரு கட்டி துண்டு போட்டு நல்லா நொதிக்கி வச்சுட்டு ஒரு மூணு நாள் கழித்து ஒரு லிட்டர் தண்ணி எடுக்கிறீங்கன்னா ஒரு பத்து லிட்டர் தண்ணியோட மிக்ஸ் பண்ணிட்டு செடிங்களுக்கு மேலேயும் ஸ்ப்ரே பண்ணுங்க வேர் பகுதியிலும் கொடுத்து விடுங்க செடிங்கள் மண்ணில் வந்து அவ்வளோ நுண் ஊட்டச்சத்து அதிகரிக்கும் செடிங்கள் எல்லாமே செழிப்பாக இருக்கும் நீங்கள் இயற்கையான முறையில் இந்த மாதிரி உரங்களை கொடுக்கும் பொழுது அறுவடையும் கண்டிப்பாக அல்லலாம் இப்போ லாக்டவுன் எல்லாம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இந்த ஆட்டு மாட்டு சாணங்கள்ல பார்த்தீங்கன்னா பசு மாட்டு சாணங்கள்ல அதிலெல்லாம் நிறைய நைட்ரஜன் சத்து அதிகமாக இருக்கும் இலத்தடைங்கள்லாம் சாப்பிட்டு வர இந்த சாணத்தில் அவ்வளோ நைட்ரஜன் சத்து இருக்கிறதால செடிங்கள் வந்து பசுமையாக இருக்கும் அப்புறம் நிறைய என்பிகே சத்து இதில் இருக்கிறதால நிறைய காய்களாக இருக்கட்டும் பூக்கள் நல்லா பிரைட்டாக பூக்கும் பெருசு பெருசாக பூக்கும் வருஷத்துக்கு ஒரு ரெண்டு முறையாவது உங்கள் செடிங்களுக்கு கொடுங்க நல்லா மக்குனதாக கொடுங்க மக்காமல் கொடுத்தீங்கன்னா சூட்டுக்கு செடி வந்து வாட ஆரம்பிச்சிடும் அதையும் கரெக்டாக நீங்கள் எதை கொடுத்தாலும் அளவோடு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் என்னுடைய கார்டனில் இருக்க எல்லா செடிங்களுக்கும் ஆறு மாதத்துக்கு ஒருவாட்டி இந்த ராஜ உரத்தை நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன் அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சமான உரோன்னே சொல்லலாம் இந்த தொழு உரத்தை நம்ம மாடி தோட்டத்தில் போதோ சரி தரையில் போதோ ஒரே ஒரு டிராபேக்குன்னு பார்த்தீங்கன்னா கலை செடிகள் வரும் கலை செடிங்கள் வந்தா என்னங்க வந்தால் அதையும் பிடுங்கி போட்டு செடிக்கு எருவாக்கிடலாம் அதனால் கவலைப்படாதீங்க அளவுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் என்னுடைய சீக்ரெட் இது தாங்க ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டியே இல்லை அடி உரம் கண்டிப்பாக இதை தான் நான் கொடுப்பேன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கான கிவ்அவே வின்னரை பார்த்துடலாமா லாஸ்ட்டு வீடியோலேயும் ரொம்பவே டிசப்பாயிண்ட்டோடு கமெண்ட் பண்ணியிருந்தேன் அப்பா கவலைப்பட்றீங்க எனக்கு எல்லாருக்கும் கொடுக்கணுன்னு தான் ஆசை லாஸ்ட்டு செகண்ட் கிவ்அவேவே இந்த லாக்டவுனால் கொஞ்சம் ஸ்டாப் ஆகியிருந்தது அவங்களுக்கு எல்லாேருக்கும் இப்போ தான் ஒன்று ஒன்றா சென்ட் பண்ணிகிட்டே இருந்தேன் அடுத்து தேர்டுக்கு ஆரம்பிச்சிருக்கு இல்லையா எனக்கு ஆதரவு கொடுக்குற யாரையுமே நான் மறக்க மாட்டேன் அப்படி உங்களேன்னு நான் மறந்துடுவேனா சந்தியா எஸ் அவங்க தான் கிவ் அவே வின்னர் அப்போது இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளை சேனலை லைக் பண்ண மறக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க் யூ பாய் பாய் ஏ ப்ளஸ் டே